தலித் மக்களுக்கு நிதி திட்டத்தை வந்து ஒரு தனி வரவு திட்டம் வேணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அதை பத்தி ஒரு விளக்கமா சொல்லுங்க. இந்த பட்டியல் சாதி சிறப்பு உட்கூறு திட்டம், பழங்குடி மக்களுடைய துணை திட்டம் முறையாக அமலாக்கப்படுவதற்கு அது திட்டமா இருந்தால் போதாது, அது சட்டமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு திண்டாமல் முன்னணி 14 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை முன்வைத்து வந்த கோரிக்கை. அது இன்றைக்கு தமிழ்நாடு அரசும் அப்படி ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதாக அறிவித்திருக்கிற பின்னணியில் தான் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த நகல் சட்ட வரைவு என்பதை உருவாக்கி அரசிடம் சமர்ப்பிக்கிறது. எப்பவுமே ஒரு வரவு மசோதா வந்து அரசாங்கத்துடைய அதிகாரி தான் அதை உருவாக்குவாங்க. இன்னைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உருவாக்குவதற்கான காரணம் என்ன? அரசாங்கம் உருவாக்க வேண்டிய சட்ட வரைவு தான் என்றாலும் கூட அது மக்களின் கருத்துக்களையும் உள்ளடக்கி இதற்காக இயங்கக்கூடிய இயக்கங்களுடைய உணர்வுகள் கருத்துக்களையும் கணக்கில் கொண்டு அது வலுவாக அமைக்கப்பட வேண்டும். அடிப்படையில் தான் இந்த சட்ட வரைவு என்பதை நாங்கள் உருவாக்கணும், அதை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கோம். இது மக்கள் மத்தியில் வந்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்கும் பயன்படும் என்பதுதான். முன்கூட்டி அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வரவு மசோதாவை உருவாக்குவதற்கு எங்கே விவாதிச்சீங்க, இதோடைய ப்ராசஸ் என்ன? 2011 திண்டாமல் ஒழிப்பு முன்னணி ஒரு கோரிக்கை சாசனத்தை அது வந்து வெளியிட்டது. எப்படிப்பட்ட திட்டங்களெல்லாம் இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தில் இருக்கணும், பழங்குடி மக்களுடைய துணை திட்டத்தில் இருக்கணுங்கிறது ஒரு ஆவணமாக நாங்கள் உருவாக்கி வெளியிட்டோம். ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பாக அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1000 பேருக்கு மேல் பங்கேற்ற ஒரு கருத்தரங்கம். அதற்கு பிறகு ஒவ்வொரு தேர்தல்கள் வரும்போதும் இந்த கருத்துக்களை முன்வைப்பதும் கோரிக்கைகளை முன்வைப்பதுமாக திண்டாமல் முன்னணி செய்து கொண்டே வந்தது. அதில் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக 2013 முன்பாகவே இருந்தாலும் கூட 2013 வேறு சில மாநிலங்களில் இந்த கோரிக்கை ஏற்கப்பட்ட பின்புலத்தில் 2013 தொடர்ச்சியாக அந்த சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையையும் அழுத்தமாக முன்வச்சோம். இப்போ தமிழ்நாடு அரசு போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதை கொண்டு வரப்போவதாக அறிவித்தவுடன் தமிழ்நாடு முழுக்க ஒரு 4 மையங்களில் கலந்தாய்வு கூட்டங்கள் என்பதை நடத்தணும். முதல்ல மதுரை நடத்தணும், அப்புறம் கோயம்புத்தூர் நடத்தணும், திருநெல்வேலியில் நடத்தணும், சென்னையில் பழங்குடி அமைப்புகள் மட்டும் கலந்து கொண்ட கலந்தாய்வு கூட்டங்களாக, அதை தமிழகத்தினுடைய ஒரு 4 மண்டலங்களாக பிரித்து இந்த கலந்தாய்வு கூட்டங்கள் என்பது நடைபெற்றது. அடிப்படையில் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த சட்டத்தின் உயிரும் மக்களின் கருத்திலும் மக்களின் விழிப்பிலும் தான் இருக்கும் என்ற அடிப்படையில் அதற்கான ஒரு சூழலை நாங்கள் இந்த சட்டவரவை உருவாக்குவதன் மூலமாக செய்திருக்கிறோம். எந்தெந்த மாநிலத்தில் இந்த சட்டம் இருக்கு, அதோடைய அனுபவம் என்ன? அநேகமாக இந்தியாவிலே முதல் முதலாக ஒரு சட்டம், சிறப்பு சட்டம் வந்த மாநிலம் என்று சொன்னால் ஆந்திரா. ஆந்திராவில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோட சகோதர அமைப்பாக இருக்கக்கூடிய KVPS என்கிற அமைப்பு இதற்கான ஒரு முன்முயற்சி அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தலித் இயக்கங்களை உள்ளடக்கி எடுத்து அது ஆந்திராவில் அது வந்து 2013 வந்தது. 2013 கர்நாடகாவிலும் இது போன்ற சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. தெலுங்கானா பிரிந்த பிறகு, ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கானா பிரிந்த பிறகு 2017 தெலுங்கானா மாநிலத்தில் இப்படி ஒரு சிறப்பு சட்டம் வந்தது. 2020 ராஜஸ்தானில் இப்படி ஒரு சிறப்பு சட்டம் வந்தது. ஒரு 4 மாநிலங்களில் இந்த சிறப்பு சட்டம் என்பது இருக்கு. நீங்கள் வந்து திட்டமாக இருந்தால் அது நீர்த்து போகிறது, சட்டமாக இருந்தால் அது நீர்த்து போகாது, ஆனால் சட்டம் இருந்தாலும் மீறல்கள் நடக்கும். இதுதான் இந்த மாநிலங்களுடைய அனுபவம். பட்டியல் சாதி பழங்குடி மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப, மொத்த மக்கள் தொகையில் இவருடைய விகிதத்திற்கு ஏற்ப ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவாக இந்த திட்டமோ சட்டங்கள் இருக்கிற இடமோ சொல்லப்படுவது. நாம் இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய விகிதத்திற்கு குறைவில்லாது என்ற வார்த்தை போட்டிருக்கோம். 2வது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அடுக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டை என்பார்கள், அதுபோல இருக்கிற பல சமூக குழுக்கள் இருக்கு. அப்போ இந்த பட்டியல் சாதி சிறப்பு உட்கூறு திட்டம் அமலாகும்போது அந்த சமூக குழுக்களுக்கான பங்கும் நீதியும் உறுதி செய்யப்படணும் என்பது. அதில் ஏற்கனவே அருந்ததியற்கான உள்ஒதுக்கீடு 3% தமிழ்நாட்டில் அமலில் இருப்பதனால இப்போ இந்த ஒதுக்கீட்டிலும் அந்த 3% அருந்ததிய மக்களுக்கு வந்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதும், மற்ற சிறு அந்த சமூக குழுக்கள் என்பதற்கான பங்கும் நீதியும் கிடைக்கணும் என்ற அம்சத்தையும் நாம் வந்து இதோட இணைத்திருக்கிறோம். பட்டியல் சாதி பழங்குடி மக்களுடைய துணை திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிற ஒரு திட்டங்களுக்கான ஒப்பந்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒப்பந்தங்களும் பட்டியல் சாதி பழங்குடி மக்களுக்கே தரப்படும் போது இந்த பொருளாதாரத்தின் பெருக்கல் விளைவும் அவர்களே போய் சேரும். தொழில் துவங்குறதுக்கு கடன் கொடுத்தா மட்டும் போகிறார்,
அப்போ அவர் சந்தைப்படுத்தலுக்குமான ஒரு ஆதரவு வேணும். இப்போ அரசு எவ்வளவோ கொள்முதல் பண்ணுது, அரசு துறைகள் பொதுத்துறை நிறுவனங்கள் எவ்வளவோ கொள்முதல் பண்ணுது. இப்போ ஒரு வரையறைகள் இருக்கா இல்லை, என்ன வரையறை இருக்கு? நீங்கள் ஒரு சிறு குறு நடுத்தர தொழில்களில் இருக்கக்கூடிய பட்டியல் சாதி தொழில் முனைவோர் வந்து செய்யக்கூடிய உற்பத்தியிலேருந்து ஒரு 4% அரசு கொள்முதல் பண்ணணும். இப்போ நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பின போது என்னென்னா 4% பண்ணணும்னு வழிகாட்டு இருக்கு, 1% கூட அவங்ககிட்ட பண்ணப்படலை. 5வது அம்சம், இதை அமலாக்குவது என்று வரும்போது அதை அமலாக்க தவறுகிற அதிகாரிகள் மீது நடவடிக்கை என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். சாதிய ரீதியான ஒரு கடமை தவறல் இருக்குதுன்னு நிரூபிக்கப்படக்கூடிய பட்சத்தில் அந்த பிரிவு 4 வந்து பயன்படுத்தப்படணும் என்பதையும் நாம் வந்து சொல்லியிருக்கோம். இப்போ ஒன்றிய அரசும் மாநில அரசும் நாங்கள் ஏற்கனவே நிதி ஒதுக்கிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, இதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? இளைந்திய சட்டம் வராத வர இப்போ மாநில சட்டம் மத்திய அரசு தரக்கூடிய நிதியை கட்டுப்படுத்தாது, மத்திய அரசு தரக்கூடிய நிதியை கட்டுப்படுத்தாது. அப்படின்னா மாநில சட்டம் போதாது, சொல்லப்போனால் மத்திய அரசிலிருந்து வருது இல்லையா ஒதுக்கப்படுகிற நிதி, ஒன்று அந்த நிதியும் பயன்பாடு பற்றியும் அது வந்து கண்காணிக்கப்படணும்ல, அது இல்லை. இது ஒரு இடைவெளி இருக்குது. அந்த கோரிக்கையும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முன்வைக்கிறது. என்ன ஒட்டுமொத்த அனுபவம் இப்போ குஜராத்துன்னு வைங்களேன், 14% அங்கே பழங்குடி மக்கள், இதுவரை ஒரு பட்ஜெட்லேயாவது 14% குஜராத் அரசு ஒதுக்கிருக்குமா? இல்லை. 7% அங்கே இருக்கிற பட்டியல் சாதி மக்கள், 4% மேலே ஒரு பட்ஜெட்லேயும் ஒதுக்கல். வலுவான சட்டமாக நாம் சொல்லுகிற அம்சங்களெல்லாம் உள்ளடக்கிய சட்டமாக அது அமையணும் என்பது நம்முடைய கோரிக்கை.